அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கின்றார். இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை நாம் ஏன் இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவதில்லை? இது அந்த சகோதரருடைய கேள்வி. சட்டங்கள் என்பது இரண்டு வகைப்படுகிறது. முதலாவது குடிமை சட்டங்கள், இரண்டாவது குற்றவியல் சட்டங்கள். சிவில் லா, கிரிமினல் லா. சிவில் லா அப்படின்னு போகும் பொழுது நீங்கள் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகின்றீர்களே, கிரிமினல் லாவில் மட்டும் ஏன் நீங்கள் பின்பற்றுவதில்லை? இது அந்த சகோதரருடைய கேள்வி. இந்த கேள்வி பொதுவாக எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்விதான். கிரிமினல் சட்டங்கள் என்பதற்கும் சிவில் லா, சிவில் சட்டங்களுக்கும் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஒரு மனிதன் தானும் தான் சார்ந்த சமூகத்திலும் தன்னுடைய குடும்பத்திலும் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறான், அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தது குடிமை சட்டங்கள். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்புகளை பொறுத்தது குற்றவியல் சட்டங்கள். உதாரணமாக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிக்கின்றான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பொருளை திருடுகிறான், ஒரு மனிதன் இன்னொரு பெண்ணை கற்பழிக்கின்றான், இந்த நேரத்தில் தான் கிரிமினல் சட்டம், குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வருகிறது. சிவில் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளேயே நாம் வாழ்கின்ற சமூகம், நம்முடைய குடும்பம், என்னுடைய உள், இதற்குள்ளேயே அமைந்து விடுகிறது. கிரிமினல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவரிடம் அது சென்று சேருகிறது. உதாரணமாக, ஒரு முஸ்லிம் இன்னொரு சகோதர சமயத்தவருடைய பொருளை திருடிவிட்டார் என்றால் இந்த முஸ்லிமினுடைய குற்றவியல் சட்ட நடைமுறைப்படி ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அதிகமாக அந்த பொருள் இருக்கும் பொழுது இவருடைய கை வெட்டப்படும். அதே நேரம் ஒரு மாற்று சகோதர மதத்தினுடைய நண்பர் ஒரு முஸ்லிமினுடைய பொருளை திருடிவிட்டால் அவருடைய சட்டப்படி அவரை சிறையில் தள்ள வேண்டும். இப்பொழுது இங்கு பாரபட்சம் காட்டப்படும், இங்கு பிரச்சனைகள் உருவாகும். இதுபோன்று நீங்கள் இன்னும் பல சட்டங்களுக்கு எடுத்துக்கொண்டே செல்லலாம். திருடுவதற்கு கைவெட்டுவது என்றால் கற்பழிப்பதற்கு கொலை செய்வது, சாட்டையால் அழிப்பது, மரண தண்டனை கொடுப்பது, இதுபோன்ற ஒவ்வொன்றிலும் கொள்ளையடித்தால் அதற்கு மறுகை மாறுகால் வாங்குவது, இப்படியே நாம் எடுத்துக்கொண்டு சென்றால் கிரிமினல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாரபட்சமான ஒரு போக்கும் காணப்படும். அந்த பாரபட்சமான போக்கின் காரணமாக மிகப்பெரிய சேதமும் சமூகத்தில் உருவாகிவிடும். எனவேதான் கிரிமினல் சட்டங்களை பொறுத்தவரைக்கும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம், குடிமை சட்டங்களை பொறுத்தவரைக்கும் இந்த நாடு எனக்கு கொடுத்திருக்கின்ற சுதந்திரத்தின்படி உரிமையின்படி நான் வாழ்கிறேன், என்னுடைய மதத்தை பின்பற்றி, என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றி, அதில் போடப்பட்டிருக்கின்ற இந்த சட்டங்கள், அதனுடைய வழிமுறைகள், அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்கிறேன். நான் குற்றம் செய்யும் பொழுது இந்தியன் பீனல் கோட், இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி, இந்திய குற்றவியல் சட்டம் எனக்கு என்ன தண்டனை கொடுக்கின்றதோ அதற்கு நானும் கட்டுப்பட வேண்டும். எப்படி இந்தியாவினுடைய எல்லா மக்களும் கட்டுப்படுகின்றார்களோ, இதில் நாம் இஸ்லாமிய சட்டம் அதைத்தான் நான் குற்றவியல் சட்டமாக நிறைவேற்ற முடியும் என்றால் அது நமக்கிடையான விஷயம் கிடையாது, இது ஆட்சியை பொறுத்தது. உதாரணமாக, ஒரு மனிதனுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்றால் ஆட்சியாளர்கள் கைவெட்டுவதற்கு உத்தரவிட வேண்டும். நான் தனியாக சென்று இவருடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடாது. இஸ்லாமும் அதைத்தான் சொல்கிறது. அப்ப இஸ்லாமிய ஆட்சியாளர் ஒருவர் இருக்க வேண்டும், அங்கு இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அவருடைய உத்தரவிற்கிணங்க இந்த நடைமுறை சாத்தியமாக வேண்டும். அது முடியாது, ஆட்சியாளர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, அப்படிப்பட்ட ஆட்சியும் கிடையாது. எனவே ஆட்சியாளர் மூலமாகத்தான் குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும்.
குற்றவியல் சட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருப்பதற்குரிய காரணம் இது மட்டும்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.